ஆல்ரெடி போன தடவை நான் சொன்ன மாதிரி தான் உங்களை சுற்றி இருக்கிற அந்த கம்பி வேலியை வந்து நீங்கள் உடச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகே சார், அவ்வளோதான். உங்கள் மூளை வேலை செய்யறதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் இது தான். இதை தவிர வேறு சொல்யூஷன் கிடையாது. அசைவம் சாப்பிட்றதுனால குருஜி, அசைவம் சாப்பிட்றதுனால நம்ம மந்திர சித்தி எதுவும் கம்மியாகுமாச்சு? அசைவம் சாப்பிட்றதுனால மந்திர சித்தி அப்படி கிடையாது. அசைவம் சாப்பிட்றதுல வந்து ரெண்டு டைப் இருக்குது, மந்திரங்களில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று சைவ பூஜை, அசைவ பூஜை. சைவ தெய்வங்கள், அசைவ தெய்வங்கள். நீங்கள் அசைவ தெய்வங்களை பூஜை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சைவ தெய்வங்களை பூஜை பண்ணும்போது நீங்கள் சைவமாக தான் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு தனதாயக்ஷினி பூஜை பண்ணுறீங்கன்னா தனதாயக்ஷினி வந்து சைவ பூஜை, லக்ஷ்மி பூஜை, விஷ்ணு பூஜை, இந்த மாதிரி சில தெய்வங்கள் மந்திரங்கள்லாம் இருக்குது. அந்த மந்திரங்கள் சாத்விகமான சில மந்திரங்கள் ஜபம் பண்ணும்போது நீங்கள் சைவ பூஜை தான் பண்ணி ஆகணும். காலையிலேயே பார்த்தீங்கன்னா தட்சிணகாலி சைவமாக இருக்கும், தட்சிணகாலிக்கு அசைவமாக பண்ணுற மெத்தட் இருக்குது. தெய்வம் ஒன்று தான், ஆனால் பூஜைகள் ரெண்டுக்குமே வந்து இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம், அந்த மாதிரியும் வரும். காலையிலையும் அதே மாதிரி தான், சைவமாகவும் பூஜை பண்ணிக்கலாம், அசைவமாக எல்லா மந்திரங்கள்லையுமே சொல்கிறேன், சைவமாகவும் பண்ணிக்கலாம் அசைவமாகவும் பண்ணிக்கலாம். அது ரெண்டும் சேர்த்து பண்ணுற சில மெத்தடும் இருக்குது. சைவமாக இருக்கிற தெய்வங்கள் சைவமாக தான் பண்ணி ஆகணும், அசைவமாக இருக்கிற தெய்வங்கள் அசைவமாக தான் பண்ணி ஆகணும். அது இந்த விதி விலக்குகளை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் அதை பண்ணிடலாம். எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அது மாறுபடும். என் ஜாதகத்தில் வந்து குரு வந்து சாபம் இருக்குங்கிறாங்க, அதனால அதுவும் குரு சாபம் இருக்கா? ஆமாம். திரும்ப ஒரு குருக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க, சாபம் நிவர்த்தி ஆகிடும். சரி சம்ஜி, இது தனதாட்சிணி எடுத்தவங்க அத்தனை பேருமே வந்து எனி டைமுமே வந்து சாப்பிட முடியாது இல்லை சம்ஜி? இல்லை அவங்களுக்கு விதி விலக்கு, சாப்பிட்ற அன்னைக்கு விதி விலக்குன்னா சாப்பிட்ற அன்னைக்கு நீங்கள் மந்திரம் சொல்ல வேணாம். இல்லை நீங்கள் சித்தி பண்ணி ஆகணும், தனதாட்சிணிக்கு நேரிலே வந்தாகணும், நீங்கள் கடைசி வரைக்கும் அசையும் சாப்பிடக்கூடாது. சம்ஜி இப்போ 48 days பண்ணுறாங்க தனதாட்சிணி, நீங்கள் 48 days இந்த நாள் கணக்கே வேணாம் ஃபர்ஸ்ட். அது இப்போ அது அதை மொதல் நிப்பாட்டுங்க. இந்த 40 நாள் பண்ணி முடிச்சு 49 நாள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறதுக்கு பேர் உபாசனை கிடையாது. அதுதான் கேட்கு, உபாசனை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக சாகிற வரைக்கும் பண்ணுறது. இப்போ தான் உபாசனை, நீங்கள் நாள் கணக்கு பார்த்து, நிமிஷ கணக்கு பார்த்து, நேர கணக்கு பார்த்து, மந்திர உருவ கணக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மந்திரம் எந்த மந்திரமே சித்தியாகாது. அதை முதல் கவனத்தில் வச்சுங்க. இதை நான் உங்களுக்கு சொல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி, 40 நாள் சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் 49 நாள் நமக்கு சித்தி ஆகிடும் நினச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சித்தி ஆகாது. அப்போ அவங்க எப்பயுமே நான்வெஜ்ஜாக சாப்பிடக்கூடாது இல்லை சம்ஜி? கண்டிப்பாக அவங்களுக்கு சித்தி ஆக, அதாவது அவங்களுக்கு சித்தி ஆகி நேரில் வரணும்னு நினச்சா மட்டும்தான். அது குருஜி, அது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா? யார் அது? இங்கே எங்கே காளி மந்திரம் சித்தி கொடுத்தீங்க, இப்போ தனதாட்சிணி போன மாதம் வாங்கியிருக்கேன், அப்போ நான் அசைவம் சாப்பிடலாம சாப்பிடக்கூடாது? இல்லை சாப்பிட்றனுக்கு அந்த மந்திரம் சொல்லாதீங்க. டெய்லி சாப்பிட்றீங்களா? டெய்லி எல்லாம் இல்லை, எப்பயோ டைம் தான் சாப்பிட்றீங்க. விட்டுருங்க, அவ்வளோதான், தப்பு கிடையாது. தனதாட்சிணி மந்திரம் மட்டும் சொல்லக்கூடாது, பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாது. அப்போ சாப்பிடலாம். ஹலோ, இந்த சிவனார் வேம்பு செடி வச்சு இது பண்ணுவோங்களா, தைலை வச்சு பண்ணுவோங்களா மந்திரம் சொல்லும் போது? இல்லை தைலம் அந்த மைய அரைச்சி வச்சுக்கலாம், இல்லை தைலம் எடுத்து நெத்தியில் வச்சுக்கலாம். ரெண்டுமே வேலை செய்யும். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த சிவனார் வேம்பு வந்து பவுடர் பண்ணி சாம்பிராணியில் கலந்து புகை போட்டுட்டு மந்திரம் சொல்லிக்கலாம். நன்றி. சொல்லுங்க, மந்திர சித்தி ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. யாராவது குலதெய்வமே தெரியல அப்படின்னா எப்படி சாமி? குலதெய்வமே தெரியல அப்படின்னா ஜாதகம், உங்கள் ஜாதகம் இருந்தால் குலதெய்வம் எந்த தெய்வமா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை ஜாதகமும் இல்லை அப்படின்னா நீங்களாவே ஏதாவது ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பெருமாள் தெய்வங்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். பெருமாள், சில பேர் வந்து பெருமாள் வந்து குலதெய்வமாக ஏற்றுக்குவாங்க, சில பேர் முருகனை வந்து குலதெய்வமாக ஏற்றுக்குவாங்க. அது மாதிரி உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தெய்வத்தை, பெரிய தெய்வம்னா உதாரணத்துக்கு அம்மன் தெய்வங்கள், துர்கை, காளி, வராகி, அந்த மாதிரி பெரிய பெரிய தெய்வங்களை உபாசனை இது பண்ணிக்கலாம். இல்லைனா முருகர், பெருமாள், விஷ்ணு, அந்த மாதிரி தெய்வங்களை வந்து நீங்கள் குலதெய்வமாக மனசில் ஏற்றுக்கிட்டு நீங்கள் அவங்க மூலமாக நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அவங்க மூலமாக அந்த குலதெய்வத்துக்கு வந்து அது ரீச் ஆகிடும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த குலதெய்வத்தை இல்லை அப்படின்னாலும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது சில மந்திரங்கள் இருக்குது, அதோட மந்திரங்கள் ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு குலதெய்வம் இருக்கிறது வந்து கனவுலேயே காட்டிடும் எந்த தெய்வம் அப்படின்னு. சரி குருஜி, எனக்கு ஜாதகம் இல்லை, என் பையன் ஜாதகம் வச்சு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கலாம்.
ஐயா இந்த ஜாதக அமைப்பு இருந்தால் தான் மந்திர சித்தி பண்ண முடியும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? நான் ஒவ்வொரு கிளாஸையும் சொல்லிட்டு இருக்கேன், ஜாதகத்துக்கும் மந்திரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கும் உங்கள் ஜாதகப்படி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் அஞ்சாம் இடம் தான் வந்து மந்திரஸ்தானம், அதாவது தெய்வ உபாசனை ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த அஞ்சாம் இடங்கிறது எல்லாத்துக்குமே வரும், எல்லா ஜாதகத்துக்கும் வரும், எல்லா லக்னத்துக்கும் வரும். ஸோ எல்லா லக்னத்துக்குமே அந்த அஞ்சாம் இடம் வந்து வரும். அந்த அஞ்சாம் இடம் வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இடம் வரும், அந்த ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு தெய்வம் இருக்கும், ஒவ்வொரு கிரகம் அங்கே இருக்கும்போதும் அதுக்கான ஒவ்வொரு தெய்வம் வரும். அதனால் இவங்களுக்கு தான் மந்திர சித்தியாகும், இவங்களுக்கு மந்திர சித்தியாகும், எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு தெய்வம் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்குன்னா இவருக்கு ஒரு தெய்வம் இருக்கும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு இப்போ மேஷ லக்னம்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு ஒரு இடம் வரும், அதுக்கான தெய்வம் இருக்கும். இன்னொருத்தர் ரிஷப் லக்னம்னா அவருக்கு அஞ்சாம் இடத்துக்கு இன்னொரு தெய்வம் வரும். ஒவ்வொரு லக்னத்துக்குமே ஒவ்வொரு இடம் வந்து உங்களுக்கு வந்து உபாசன இடமாக வரும். அந்த உபாசன இடத்துல என்ன தெய்வம் வருதோ அந்த தெய்வத்தை வச்சு நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ இது இவங்க இந்த இப்போ ஜாதகம் ஜாதகத்தில் இருந்த மந்திரம் அந்த மந்திரத்தில் வந்து அவங்க பெரிய ஆளாக வராங்க, இல்லை ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவங்க ஒரு ஒரு ஆன்மீகத்திலேயோ ஒரு மாந்திரிகத்திலேயோ அவங்க ஒரு பெரிய சைன் பண்ணுறாங்க, அவங்க பெரிய ஒரு பப்ளிக் ஃபிகராக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான அமைப்பு இருக்கணும். 1000 பேர் வந்து மாந்திரிகம் பண்ணலாம், இல்லை மந்திரம் கற்றுக்கலாம், இல்லை வந்து ஆன்மீகவாதியாக இருக்கலாம், எல்லாருமே பண்ணலாம். ஆனால் யாராக ஒருத்தர் தானே வந்து ஃபேமஸாக இருக்காங்க இல்லையா, அதுக்கு அந்த ஜாதக அமைப்பு வேணும். இப்போ நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அது அந்த அமைப்புக்கு வந்து ஜாதக அமைப்பு. என் கான்செப்ட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நான் எந்த தெய்வத்தினாலும் கொடுத்துருவேன், எந்த தெய்வம்னாலும் சித்தியாகும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து அதை நீங்கள் ஆராய்ச்சி, இப்போ நான் நினச்சேன்னா உங்களுக்கு எந்த தெய்வத்தினாலும் உங்களுக்கு சித்தி பண்ணுறதுக்கான மந்திரமோ தீட்சையோ அதுக்கான ரகசியங்களோ என்னால் சொல்லி கொடுத்து உங்களுக்கு பண்ண முடியும். உங்கள் ஜாதகப்படி அந்த தெய்வம் வராது, அந்த யக்ஷினியும் வராது, அந்த தெய்வமும் வராது, தேவதை ஏதாவது ஒரு விஷயம் இது வராதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா என்னால் வர வைக்க முடியும். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம், அதாவது கொஞ்சம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தெய்வத்தை வந்து வரவழைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை நிறைய தடைகள் வரும், அதை மீறி நீங்கள் வரவழைக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாகவே நமக்கு வந்து ஒரு தெய்வத்து மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வருது. நிறைய பேர் வந்து சிவன் மேலே ஈர்ப்பு இருக்கும், சில பேருக்கு அம்மன் தெய்வங்கள் மேலே ஈர்ப்பு இருக்கும், சில பேருக்கு பெருமாள் தெய்வங்கள் மேலே ஈர்ப்பு இருக்கும், சில பேர் பேய் பிசாசு குட்டிச்சாத்தான் குரல் இந்த மாதிரி தெய்வங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். உங்களுக்கு எந்த தெய்வத்தை பார்த்தோன்னே ஒரு ஈர்ப்பு இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகப்படியே அங்கே தான் இருக்கும். உங்கள் ஜாதகப்படியே இப்போ எனக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா காளி மேலே தான், காளியை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. எங்கேயோ பார்த்த மாதிரி, பழகின மாதிரி, பேசின மாதிரி, நான் ஏதோ ஜபங்கள் பண்ணுற மாதிரி, பூஜை பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு, நான் அது ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. அப்போ எனக்கு காளியை பார்த்தோன்னே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு இல்லையா, ஜாதகப்படி பார்த்தாலும் அங்கே தான் அதுதான் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு எந்த தெய்வத்து மேலே ஈர்ப்பு இருக்கோ, எது உங்களுக்கு பிடிக்குதோ அது ஆல்ரெடி ஜாதகத்துலேயே இருக்கும். நீங்கள் அதை வச்சுக்கணும், நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் கூட நீங்கள் அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த தெய்வத்து மேலே உங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பு இருக்கோ அந்த தெய்வம் தான் உங்களுக்கு ஆல்ரெடி ஜாதகத்துலேயே உங்களுக்கு சித்தியாகக்கூடிய தெய்வமாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க, குலதெய்வம் வேறு, இஷ்ட தெய்வம் வேறு. இஷ்ட தெய்வங்கிறது வந்து நமக்கு எந்த தெய்வம் ரொம்ப இஷ்டமாக இருக்கோ அதுதான் இஷ்ட தெய்வம். உங்களுக்கு எந்த தெய்வத்தை ரொம்ப பிடிச்சிருக்கோ அது அந்த தெய்வம் தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் சித்தியாகும். சிம்பிளாக சொல்ல நீங்கள் சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். 1000 தெய்வங்கள் இருக்கலாம், எல்லா தெய்வத்து மேலே உங்களுக்கு ஈர்ப்பு வராதுல்ல, ஏதோ ஒரு தெய்வத்து மேலே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தோணிக்கிட்டே இருக்கும், அதை உங்களுக்கு கும்பிடணும், வழிபடணும், உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அது என்ன தெய்வம்னாலும் இருக்கலாம், அதுதான் உங்களோட இஷ்ட தெய்வம், அதை பிடிச்சி நல்லா இங்கே ஜெயிச்சிருங்க.